மக்களை பாதுகாக்கவே தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாளை முதல் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் காய்கறிகள் பால் விநியோகம் உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்படாத நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என கூறிய அவர் தடுப்பூசி பணிகள் தொய்வின்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா நிவாரண நிதி பொதுமக்களுக்கு முழுவதுமாக சென்றடைந்துள்ளதா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். சில மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவிலேயே உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதன் வழியாகவே பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்றும் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து அதிகாரிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பரிசோதனைகளை அதிகரிப்பது போன்ற பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். நோயாளர்கள், நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்கள் அரசு மருத்துவமனை அல்லது தனியார் மருத்துவமனை ஆகியவற்றை அடைவதில் போக்குவரத்து சிரமம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தடுப்பூசி போடும் பணிகளை எவ்வித தொய்வின்றி மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் தொடர வேண்டும். மக்களிடையே நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணியை நீங்கள் அயராது தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊரடங்கு விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்தாக வேண்டும். அதே சமயம் அனுமதிக்கப்பட்ட பணிகள், உதாரணமாக விவசாய இடுபொருட்கள், வேளாண் விளைபொருட்கள் ஆகியவற்றின் போக்குவரத்து எவ்வித தடையும் இல்லாமல் இயங்குவதையும் உறுதி செய்திட வேண்டும். உங்கள் மாவட்டத்தில் மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டங்களை அப்பப்போ நடத்தி அவருடைய கருத்துக்களையும் பெற்று கட்டுப்பாடு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும். அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவு ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் இருப்பினை தொடர்ந்து கண்காணித்து அவை முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணித்து உங்கள் மாவட்டத்தில் நோய் தொற்று சதவீதத்தை குறைப்பது ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். மேலும் இக்காலகட்டத்தில் அரசுடன் இணைந்து செயலாற்ற பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. மாவட்ட அளவில் அவர்கள் பணியை ஒருங்கிணைத்து மக்களுக்கு அவர்களின் சேவையை கொண்டு சேர்க்க நீங்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். அதற்கென மாவட்ட அளவில் ஒரு தனி அலுவலரையும் நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டு மக்களின் உயிர்காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நோய் தொற்று தடுப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம், மக்கள் பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் இணைந்து மேற்கொள்ளும் போது அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. முன்னதாக இன்று காலை சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மருத்துவ பிரிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது 130 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு மருத்துவ பிரிவாகும். நிகழ்ச்சியில் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளையும் அந்த மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வழங்கினார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.